தனக்கு சேர வேண்டிய சொத்துக்களை தந்தையிடம் இருந்து மீட்டு தரக்கோரி 50 வயது பெண் ஒருவர் 13வது நாளாக வட்டாட்சியர் அலுவலகத்தில் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். கோவை மாவட்டம் சூலூரில் வசித்து வருபவர் செல்வராஜ், இவரது மனைவி சுமதி. இவருக்கு 2 மகள்களும் 1 மகனும் உள்ளனர். கடந்த 28 ஆண்டுகளுக்கு முன்பு சுமதியின் தந்தை பழனிசாமி சுமதிக்கு சூலூரில் 3.80 ஏக்கர் நிலத்தினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கொடுத்துள்ளார். 28 ஆண்டுகளாக சுமதி அந்த நிலத்தில் கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாயம் செய்து வருகிறார். கடந்த 8 வருடங்களுக்கு முன்பு திடீரென சுமதியின் அனுபவத்தில் உள்ள அந்த நிலத்தை அவரது தந்தை பழனிசாமி திருப்பூரை சேர்ந்த ராமசாமி என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். நிலத்தை வாங்கிய ராமசாமி என்பவர் சுமதியை நிலத்தை காலி செய்யுமாறு வற்புறுத்தியுள்ளார். தான் வாங்கிய நிலத்தை சுமதி குடும்பத்தினர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதை மீட்டு தருமாறு ராமசாமி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் சுமதியின் அனுபவத்தில் உள்ள நிலத்தை விற்பனை செய்தது செல்லாது என நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. நீதிமன்ற உத்தரவை மீறி சுமதியின் நிலத்தை வாங்கிய ராமசாமி கோவையைச் சேர்ந்த வசந்தகுமார் என்பவருக்கு விற்பனை செய்துள்ளார். 28 ஆண்டுகளாக தனது அனுபவத்தில் உள்ள நிலத்தை நம்பி தான் தனது வாழ்வாதாரம் உள்ளதாகவும் தனக்கு சேர வேண்டிய சொத்தை தனது தந்தை தர மறுப்பதாகவும் கூறி கடந்த 13 நாட்களாக சுமதி தனது சொந்த நிலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுமதியிடம் வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் தனக்கு சேர வேண்டிய சொத்தை மீட்கும் வரை போராட்டம் தொடரும் என தெரிவித்துள்ளார். குடும்ப பிரச்சனையை அடியாட்களை வைத்து பொது பிரச்சனையாக சிலர் மாற்றுகிறார்கள் எனவும் விவசாயி சுமதியின் நியாயமான போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் கட்சி சார்பற்ற தமிழக விவசாயிகள் சங்கத்தினரும் கல் இயக்க கூட்டமைப்பினரும் தெரிவித்துள்ளனர். வணக்கங்க, என் பேரு சுமதிங்க. எங்கள் அப்பா பேரு எஸ்கேபி பழனிசாமிங்க. அவர் திருப்பூரில் இருக்கிறாருங்க. நாங்கள் சூலூரில் இருக்கிறோங்க. கட்டி கொடுத்து நாங்கள் சூலூரில் இருக்கிறோங்க. அவரோட பூமியை எனக்கு 28 எனக்கு என்னை பார்க்கறக்கு கொடுத்துருந்தாங்க. 28 வருஷமாக நான் பார்த்துட்ருக்கேங்க. 1995லேருந்துங்க இது வரைக்கும் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. அதை வந்துங்க அவங்க வேறவங்களுக்கு எங்கள் அப்பா விற்று போட்டாருங்க. அப்போது அவங்க வந்து வாங்கினவங்க வந்து எங்களை வெக்கேட் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கங்க. கேஸ் வந்து தள்ளுபடி ஆயிடுச்சுங்க. தள்ளுபடி ஆகி நான் மறுபடியும் இந்த பூமியை நான் சுவாதீனம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தேனுங்க. அப்போ இப்போ மறுபடியும் இன்னொரு ஆளுக்கு விற்று போட்டாங்க. விற்று போட்டுங்க இப்போ வந்து இந்த 2-3 நாளாக வந்து போலீஸ் கூட்டிகிட்டு வந்து என்னைய மிரட்டுறாங்க. அப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட இப்போ எங்கள் அப்பாக்கிட்ட வந்து 20 ஏக்கராக்கு மேலே சொத்து இருக்குதுங்க. எனக்கு வர வேண்டிய நான் மகள்ங்கிற முறையில் எனக்கு வர வேண்டிய சொத்தை தான் நான் கேட்குறேன். அதுக்கு நான் இந்த விவசாயத்தை வச்சுத்தான் நான் வாழ்வாதாரமாக ஆடு மாடு தென்னந்தோப்பு எல்லாமே வச்சுருக்குறேனுங்க. 28 வருஷமும் அதில் தான் புழங்கிட்டு இருக்கிறேனுங்க. இங்கே இருந்தால் தண்ணி போகுதுங்க. எல்லாமே நாங்கள் விவசாயம் வச்சு இதான் பண்ணிட்டுருக்கேன். இது விட்டு எனக்கு வேறு வழி இல்லைங்க. நான் 3 குழந்தைகளை வச்சுட்டு பரிதவிக்கு போகிறேனுங்க. நீங்கள் தான் பார்த்து அரசு ஏதாவது ஒரு முடிவெடுத்து நல்லபடியாக எனக்கு ஒரு வழி கொடுக்கணுங்க. நான் விவசாய குடும்பம் சேர்ந்தவளுங்க. அதனால் நீங்கள் தான் எனக்கு வந்து நல்லபடியாக எனக்கு ஒரு தீர்வு கொடுக்கணுங்க. நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் வந்துங்க இப்போ 13 நாளாக இருக்கிறேனுங்க. எங்கள் அப்பா இந்த பூமியிலேயே தான் இருக்கிறேனுங்க. அமைதியான முறையில் யாருக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் என்னோடய பூமியிலேயே தான் நான் உட்காந்து உண்ணாவிரதம் இருக்கிறேங்க. ஆனால் எங்கள் அப்பா அவங்க வாங்கினவங்க எல்லோரும் சேர்ந்து போலீஸ் 2 தடவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்து என்னையை மிரட்டுறாங்க. தம்பி ஒருத்தங்க நான் ஒருத்தங்க ரெண்டே பேர் தானுங்க எங்கள் அப்பாவுக்கு. நான் ஒரே பிள்ளைங்க. எனக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை நான் கேட்குறேனுங்க. எங்கள் அப்பா அது கண்டிப்பாக கொடுத்தாகணுங்க. நாங்கள் 28 வருஷமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறோங்க. இதுலேருந்து இதில் வந்துலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தரேன் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. தரேன் தரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் இது வரைக்கும் எனக்கு தந்த பாட்டு இல்லைங்க. என்ற நகையும் வாங்கி வச்சுட்டாங்க. கேட்டே வாங்கி வச்சுட்டாங்க. அப்புறம் என் வீட்டுக்காரர்கிட்ட பணம் 7.5 லட்சம் ரூபாய்க்கு பணம் வாங்கினாங்க. அதையும் வந்துங்க கணக்கு பார்த்து கொடுக்காம நோட்டை காணா அதை காணா இதை காணன்னு சொல்லிட்டு அதுலேயும் ஏமாத்து பார்க்குறாங்க. அதில் நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரோட பணத்தை தான் நிறைய சொத்து வாங்கி போட்டிருக்காங்க. கேஸ் அதெல்லாம் அது போடுற அளவுக்கு எங்களுக்கு விவரம் தெரியாதுங்க. என்னென்னு அதை பற்றி தெரியாது. அதனால் வந்து நாங்கள் இனிமேல்தான் போடணுங்க. இப்போ தான் வந்து போலீஸ் கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறாங்க. அதனால் இனிமேல்தான் அதை போடணுங்க. எங்களுக்கு வசதி இல்லைங்க. வசதி கம்மிங்க. செலவு கோர்ட்டுக்கு செலவு பண்ணுற அளவுக்கு எங்ககிட்ட வசதி கம்மிங்க. ஆடு மாடு இதுதான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோங்க. எங்களுக்கு வருமானம் கம்மிங்க. அதனால் எங்களுக்கு கோர்ட்டில் போடுறது வந்து இனிமேல்தான் போடணுங்க.